வணக்கம், இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் இடதுசாரி சிந்தனையாளர் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்களை சந்தித்து பேசப் போகிறோம். வணக்கம். வணக்கம். நீங்க பார்த்திருப்பீங்க, நீட் தொடர்பான சர்ச்சைகள் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு பூதாகரமாக வெடித்திருக்கிறது என்று. கருணை மதிப்பெண் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது, இப்போது இல்லை, உங்களுக்கு மறு தேர்வு என்கிறார்கள். இந்த மாணவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது. இன்னொரு புறம் இதில் நடைபெற்ற முறைகேடு என்ன, இரண்டு கேள்விகள் இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீட் அப்படின்றதே மோசடி என்று முதல் குரல் எழுப்பியது தமிழ்நாடு. ஏன் அப்படின்னா, நமக்கு கல்வியினுடைய அறிவு தெரியும், கல்வியினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியும். அந்தந்த சூழலுக்கும் அந்தந்த பண்பாட்டு சூழலுக்கும் ஏற்ப அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லா புரியும். ஏன்னா தமிழ்நாடு கல்வியில முதலிடத்துல நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா பெண் கல்வியில முதலிடத்துல இருக்கிறோம், பெண்கள் வேலைக்கு போறதுல முதலிடத்துல இருக்கிறோம். எஜுகேஷன் குறித்து நம்முடைய இத்தனை ஆண்டு கால அரசுகள் அவ்வளவு மெனக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர்ல. சோ கல்வி குறித்த அறிவும் பொது அதை புரிந்து கொள்வது நமக்கு இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மை கல்வி சூழலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற திட்டமிட்ட நோக்கத்தோடுதான் நீட் என்கிற ஒன்றை கொண்டு வர்றாங்க. இந்த நீட் என்ன அப்படின்னா, கட்டாயமா 3 வருஷமோ 4 வருஷமோ பயிற்சி எடுத்துக்கிட்டு பல லட்சம் ரூபாய் செலவழிச்சு திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணி பயிற்சி எடுத்து அதுல ஒரு தேர்வு. இது எப்படி அறிவு சார்ந்த சூழலை உருவாக்கும்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா நீங்க மொட்டையா மனப்பாடம் பண்ணி அதை ஒரு 5 வருஷம் பயிற்சி எடுத்து அதுக்குள்ள போறது பேர் அறிவு இல்ல, அது மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிற மாதிரி தான். அதுதான் உண்மையான அறிவு என்று சொல்றாங்க, ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இதன் மூலமாக நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பின்கேட்டு வழியா திருடுறாங்க. நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன், திருடுங்க இந்த கும்பல். அதுலயும் மோடி கும்பல் எங்களுடைய மருத்துவ கட்டமைப்பை திருடுறதுக்காகவே இந்த இதை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா இந்தியாவிலே முதலிடத்துல மருத்துவ கட்டமைப்புல இருக்கிறது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு ஏன் பிள்ளைகளுக்கு கொடுக்காம, ஏன் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு 20 பிள்ளைகளுக்கு மேல தற்கொலை பண்ணிட்டு சாவாங்க, ஆனா நோகாம வந்து யாரோ வீட்டு பிள்ளைங்க இங்க வந்து படிச்சுட்டு போவாங்க, இது என்ன அயோக்கியத்தனம்? ஆக கல்வி சூழலிலிருந்து பகுத்தறிவு பேசக்கூடிய மாநிலங்களை விலக்கி வைப்பதும், பிற மாநிலங்கள் கஷ்டப்பட்டு கட்டமைத்த மருத்துவ கட்டமைப்பை உடைத்து காலி செய்து தனக்கான பணக்கார பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பதும் தான் இதுக்குள்ள இருக்கிற ஒற்றை விஷயமா நான் பாக்குறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இதுல பணக்கார வீட்டு பிள்ளைய மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். பிளஸ் டூல 600 மார்க் 1200 இருந்தா, இல்லைன்னா ஒரு 450 மார்க் பிளஸ் டூல வாங்கினாலே இவங்களுக்கு போதும். 400 மார்க் வாங்கி 300 மார்க் வாங்கி பிளஸ் டூல பாஸ் பண்ற பிள்ளைங்க நீட்ல பாஸ் மார்க் எடுக்கிறான், அல்லது நீட்ல ஒரு தேர்வு எழுதி முடிச்சிடறான், அந்த மார்க்கை தூக்கிட்டு போய் ஒரு கோடி 1.5 கோடி கொடுத்து ஒரு நீட் தேர்வு பயிற்சி எடுத்துக்கிறான். பயிற்சி எடுத்து அதுல பரிட்சை எழுதுறான், அல்லது உள்ள வேற ஆள் மாறாட்டம் பண்றான். இது வந்து இன்னைக்கு மட்டும் சிக்கலைங்க, நமக்கு தெரியும். ஜெனி, நீங்க வந்து பத்திரிகையாளரா ஒர்க் பண்றதான்னு நான் சொல்றேன், இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம குற்றம் சாட்டுறது காரணம் என்ன? தொடர்ந்து இந்த அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டே இருக்கிறாள். ஆள் மாறாட்டம் பண்றாங்க, பணம் கொடுத்து இது பண்றாங்க. ஒருத்தரை வந்து பணம் கொடுத்து பரீட்சை எழுத வச்சுட்டு அவரை வந்து தன் ஒரு சொந்த காலேஜ், ஒருத்தர் ஒரு தனியார் கல்லூரியை தேர்வு செய்ய வச்சு அவருக்கு 1-5 லட்சம் கொடுத்து நீ போப்பா அப்படின்னு அனுப்பிட்டு தேர்வு செஞ்ச காலேஜ் போயிருச்சு, அந்த பையன் எடுக்கல, அதுல மெடிக்கல்ல சேரல அப்படின்னா அந்த காலேஜ் இன்னொரு வேலை செய்யுது. அதை நான் கொஞ்சம் விரிவா சொல்றேன், உங்களுக்கு புரியும். அப்ப என்னென்னமோ யோகித்தனம் நடக்குதுங்க. ஆனா நம்ம பக்கம் மாத்திரம் வந்து பாருங்க, அவ்வளவு வேலை. நம்ம பிள்ளைங்களை தோட கழுறது, ஜிமிக்க கழுறது, தலைய முடிய விரிச்சு போட்டு போறது, இன்னர் போடக்கூடாதுன்னு சொல்றது என் பிள்ளைங்களை. ஏற்கனவே ப்ரெஷர், இந்த எஜுகேஷன் இந்த எக்ஸாமே ப்ரெஷர்ல இருக்கும். பாஸ் பண்ணிடணும், நம்ம அப்பா இவ்வளவு காசு போட்டிருக்காரு, பாஸ் பண்ணிடணும்னு பிள்ளைங்க அவ்வளவு மூளை ஃபுல்லா ப்ரெஷர்ல இருப்பாங்க. இதுல வந்து இன்னர் போடாத, தோடு போடாத, தலைய விரிச்சு போடு, இப்படி பண்ணு. ஒரு பொண்ணெல்லாம் டயாப்பர் போடணும்னு கேக்குறாங்க, அவங்க வந்து உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொண்ணு. நீதிமன்றம் வரையும் போயிட்டாங்க டயாப்பர் போடக்கூடாதுன்றாங்க. என்ன கொடுமை! அப்ப மாணவர்களை ஒரு கிள்ளுக்கிரியா வச்சு பணக்காரர்களுக்கு சொம்படிப்பதற்காகவே திட்டமிட்டு மோடியால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நீட். இதை நான் வன்மையா பாக்குறேன். நான் 24 இதுல ஒரு குறுக்கீடு, நீங்க வந்து பிரதமர் மோடியால் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பாத்தீங்கன்னா களத்துல குதிச்சிருக்கிறாரு, சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், ஏதாவது முறைகேடு நடந்திருப்பதாக தெரிந்தால் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு புறம் அவரே என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் கேள்வித்தாள் எல்லாம் ஒன்னும் லீக் ஆகவே இல்லையே, என்ன இப்படி சொல்றீங்க, தேர்வு முறையாக நடைபெற்றது அப்படின்றாரு.
இதை கேட்ட உடனே எனக்கு என்ன நிகழ்வு தெரியுமா நினைவுக்கு வந்தது, மூணு ட்ரக் நிறைய பணம் பிடிபட்டுச்சு பாத்தீங்களா, அப்ப உடனடியா அருண் ஜேட்லி நிதியமைச்சர் பாஞ்சு வந்தாரு, இந்த பணம் ஸ்டேட் வங்கிக்கு சொந்தமானது அப்படின்னாரு. நமக்கு அதாவது எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு இவங்களே உள்ள வந்து குதிக்கிறாங்க, நீங்க வந்து நேரடியா பிரதமரை குற்றம் சாட்டுறீங்க, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து பகிங்கரமா குற்றச்சாட்டு செய்யறேன். இந்த நீட் தேர்வு மோடி குரூப்புக்கும் அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற ஆரிய பார்ப்பன கும்பலுக்கும் அவசியமா இருக்கு. இது யாரு கொண்டு வந்தா, எல்லாரும் வந்து காங்கிரஸ் மேல பழிய போடுவாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் தேர்வு, காங்கிரஸ் காலத்துல மெடிக்கல் கவுன்சில் கொண்டு வருது. இத உடனே நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தலையில கொட்டி தூக்கி குப்ப தொட்டியில போட்டாங்க. நீட் சமூக விரோதமானது, சமூக நீதிக்கு எதிரானது என்றே தீர்ப்பு சொல்லப்பட்டது. அப்ப 2013ல் குப்ப தொட்டிக்கு போயிருச்சு அந்த நீட். அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லை, நம்ம எல்லாம் அவங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில இந்த இதை திரும்ப தூசி தட்டி கொண்டு வந்தது யார் அப்படின்னா, RSS உடைய இந்த மாதிரி ட்விட்டு இந்த இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குற இந்த சில நிறுவனங்கள் தான் இத முதல்ல ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி நீதிமன்றம் போறாங்க. உச்ச நீதிமன்றத்துல போய் நீங்க நாங்க திரும்ப வந்து நேர்மையா நல்ல திறமையுள்ள மாணவர்களை கொண்டு வரணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த நீட் தேர்வு வேண்டும் அப்படின்னு சங்கல்ப் என்கிற RSS நிறுவனம் தான் மீண்டும் இதை ரீஓபன் பண்ணுது. மறுக்க முடியும் அந்த காவிகளால அதை ரீஓபன் பண்ணி இந்த தீர்ப்பவே வாபஸ் வாங்குது உச்ச நீதிமன்றம் இவங்க ஆளுகளை வச்சுக்கிட்டு. அப்ப திட்டமிட்டு இந்த தேர்வு யாருக்கு தேவைப்படுதுன்னா, காவி கும்பலுக்கு தேவைப்படுது. இதன் மூலமா 61% IAS IPS உருவாக்குறது மட்டும் இல்ல, இப்ப மருத்துவத்துக்குள்ளையும் காவிகளை உருவாக்குறதுக்கான வேலைகளை காவி கும்பல் செய்யறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐயோ குற்றமே நடக்கல, இங்க எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னு குருட்டுறாங்கல்ல, கையும் களவுமா சிக்கி இருக்கிறாங்க. கையும் களவுமா குஜராத்ல இருக்கிற கோத்ரா ரயில் நிலையம், நமக்கு வரலாற்று ஞாபகம் இருக்கிற ரயில் நிலையம், அங்க கோத்ரா MLA தான் அந்த ரயிலவே எரிச்சாருன்றது தெகல்கா கொடுத்திருக்கிற அந்த ஆய்வறிக்கையில இருக்கு. அவங்க வீடியோவோட வச்சிருக்கிறாங்க, அதை சேர்த்தே நான் சொல்லிடுறேன், ஏன்னா தரவுகள் கிடைக்கும் போது. அந்த கோத்ரால இந்த வேலை நடந்திருக்கு. அதுவும் மூன்று ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் ஒரு இதே மாதிரியான பயிற்சி நிறுவனத்தை நடத்தக்கூடிய, அதனது நீட் பயிற்சி நிறுவனத்தை நடத்தக்கூடியவர், அவருக்கு புரோக்கரா ரெண்டு பேருக்கு மீடியேட்டரா இருக்கக்கூடியவர் அப்படின்னு இன்னைக்கு கோத்ரால 3 பேர் சிக்கியிருக்கிறாங்க. அந்த வாத்தியாருடைய வாகனத்துல 7 லட்சம் ரூபா கேஷா எடுக்கிறாங்க. நேத்து 7 லட்சம் ரூபா கேஷா எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 10 கோடிக்கு மேல அது வந்து ரொட்டேஷன் ஆயிருக்கு. 10-15 கோடிக்கு மேல பிடிபட்டது டிரான்சாக்ஷன் மட்டுமே 12 கோடி ரூபா பேங்க் வழியா டிரான்சாக்ஷன் ஆனது. ஒரு கொஸ்டின் அட்டன், இப்ப ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம் அப்படின்னா நேரடியா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது ஒண்ணு, அது தனி. இந்த நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே என் தங்கச்சி பொண்ணு, அம்மா இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு பல தரவுகளை எனக்கு அனுப்பலாம். நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அதிகாரத்துல இல்லையே. மோடி போன்ற பெரிய ஆளுக அதிகாரத்துல உட்காந்துட்டு இந்த பச்சை பிள்ளைங்க 24 லட்சம் குழந்தைங்க அவங்க வாழ்க்கைய நாசமாக்கிட்டு தெருவுல உட்கார வச்சிருக்கிறாங்களே. அதுல இன்னொரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, எதுக்கு இவ்வளவு ரூபா வாங்குறாங்க தெரியுமா, இது இன்னும் நூதனமானது. கொஸ்டின் பேப்பர் கிடைச்சு அந்த பிள்ளை படிச்சு அதுல பரிச்சு எழுதுறது ஒண்ணு, அதுவும் அயோக்கியத்தனம் தான், ஆனா அதுல மாணவர்கள் உழைப்பு இருக்கு. ஆனா இங்க அப்படி நடக்கல, இந்த கோத்ராவில அப்படி நடக்கல. என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் எழுதிருங்க, மிச்சதெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க, மித்த இடங்கள்லாம் ஃபில் பண்ணாதீங்க, விட்டுட்டு வந்துருங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். அதை என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த ஆசிரியர் வந்து ராய் ஓவர்சீஸ்னு ஒரு நிறுவனம், அதுதான் நீட் பயிற்சி கொடுக்குது இங்க, ராய் ஓவர்சீஸ்னு. அந்த நிறுவனத்தினுடைய பரசுராம் ராய் தான் இந்த அயோக்கியத்தனத்தை முன்னின்று நடத்தினவர். ஒரு பிள்ளைகிட்ட 10 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கிறார் இந்த ஆன்சர் சீட்ல ஃபில் பண்ணி தரதுக்கு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு மீடியேட்டரா இருந்தவரு அரிப் ஓரா அப்படின்னு ஒரு ஆளு, அவன் தான் புரோக்கர் அரிப் ஓரா அப்படின்னு. அதுல கூட நின்னு வேலை பார்த்த ஆசிரியர் வந்து துஷார் பட்டு, அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியார், அங்க இருக்கிற ஜல்ராம் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அது வாத்தியார் அவர். இப்ப யாரு நடத்துறாருன்னா, இந்த ஆள் தான், இந்த வாத்தியார் தான் அதை ஃபில் பண்ண போறாரு. இது யாரு புரோக்கரா போறாருன்னா, இந்த ஆரிஃபரா தான் புரோக்கரா போறாரு. இந்த நிறுவனத்துக்கிட்ட காசை வாங்கிட்டு, காசை கொடுத்துட்டு 26 பேருடைய பேப்பர்ஸ் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்றாரு. அப்புறம் அவர் போய் ஃபில் பண்றாரு. இது எவ்வளவு அயோக்கியத்தனங்க, ஒரு வாத்தியாரு அந்த ஆன்சரை ஃபுல்லா ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ரூபாயை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாராம்.
இது யார் யா வெளியே கொண்டதுன்னா, அங்க இருக்கிற திமுக கிளை. நீங்க வெளிமாநிலங்கள் வெளிநாடுகள்லாம் திமுக, இங்க நாம் தமிழர், எல்லா கட்சியும் கிளைகளும் இருக்கும், வெளிநாடுகளையும் இருக்கும், வெளிவெளி மாநிலங்கள்லயும் இருக்கும். அப்படி அங்க வந்து இருக்கிற திமுக தான் முத முதல்ல இதுல கையில் எடுத்து பிரச்சனையாக்கி பிரஸ் மீட் வரைக்கும் போய், அதுக்கப்புறம் இதை அங்க இருக்கிற கல்வி அதிகாரி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்ப உங்களுக்கு ஒண்ணு புரியுதா, இவ்வளவு பெரிய உள்வேலை பாத்துருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க. ராத்திரியும் பகலும் தூங்காம சாப்பிடாம நல்ல சோறு தின்னாம மூஞ்சி கூட கழுவாம உட்காந்து படிக்குதுங்க, நரம்பா இருக்குங்க என் பிள்ளைங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, என் பிள்ளை நரம்பா போய் அது சாப்பிடாம உட்காந்து படிக்கணும் படிக்கணும், அப்பா 100,000 கட்டிட்டாரு படிக்கணும் படிக்கணும்னு பிள்ளைங்க இருக்குங்க. இதை தாங்க முடியாம தான் நம்ம நம்ம ஊர்ல 22 பிள்ளைங்க செத்து போனாங்க. நம்ம ஊர்ல மட்டுமா, ராஜஸ்தான்ல செத்தாங்க, உத்தரப்பிரதேசத்துல செத்தாங்க, கோட்டால இந்த வருடம் மட்டும் 22 பேர் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் கூட என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த நீட் ரிசல்ட்டுக்கும் கவுன்சிலிங் வைக்கிறோம்னு சொன்னதுக்கும் அந்த தற்கொலைகளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏதோ அவர்கள் தனியா வந்து ஒரு 22 பேர் வந்து காரணமே இல்லாம தற்கொலை செய்து கொண்டது போன்ற ஒரு கருத்தை இந்த சமயத்துல இவர்களால் சொல்ல முடிகிறது என்றால் நமக்கு மிகவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, இது போன்ற ஒரு சில இடங்களில் முறைகேடு நடக்கிறது. இதற்கும் இந்த NTA எனப்படும் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கும் என்ன சம்பந்தம், இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கும் அரசாங்கத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்விகளையும் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அதை பற்றி நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க ஒரு அரசு ஒரு நாட்டினுடைய மருத்துவத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்வை ஏன் வந்து ஒரு டெஸ்டிங் ஏஜென்சிகிட்ட கொடுக்கணும், ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஏன் கொடுக்கணும், அதுவும் அமெரிக்காவில இருந்து வந்த ஒரு தனியார் நிறுவனத்திட்ட எந்த நம்பிக்கையில அரசு கொடுக்குது? இங்க அரசாங்கம் ஒரு தேர்வு நடத்தினாலே அவ்வளவு ஊழல் நடக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த நீட் தேர்வுல தென் மாநிலங்களை குறிப்பா வச்சு தாக்குனதா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா லோக்கல்ல நம்ம பிள்ளைங்க பரிச்சை எழுதலைங்க. போன வருஷத்துக்கு முத வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்களை அப்புறம் ஆந்திராவில போட்டு விட்டாங்க, இங்கிட்டு வந்து கோவாவில போட்டு விட்டாங்க, எக்ஸாம் சென்டர் கேரளால போட்டு விட்டாங்க. ஒரு பையன், சின்ன குழந்தை, அவனுடைய அப்பா அவரை கூட்டிட்டு தெரு தெருவா அலைஞ்சு தவிச்சு அவனை பரிச்சை காலில விட்டுட்டு வந்து உட்கார்ந்தவரை அப்படியே நெஞ்ச புடிச்சு செத்துட்டார். நம்ம எல்லாம் எவ்வளவு வருத்தப்பட்டோம்னு ஊருக்கே தெரியும். அப்போ உங்களுடைய திட்டம் இந்த எக்ஸாமின் மூலமாக ஒரு சமூகத்தை தனிமைப்படுத்துவது. இதுக்கு நீங்க யாரை பயன்படுத்துறீங்க, ஒரு தனியார் டெஸ்டிங் ஏஜென்சியை பயன்படுத்துறீங்க. தனியார் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்ணும், இன்னொரு தனியார் இன்னொரு முதலாளிக்கு ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கும். நீங்க காசு கோடி கணக்குல கொட்டுற ஒரு இடத்துல பணத்தை வேல்யூ பண்ற ரெண்டு பேர் சந்திக்கும் போது அவன் பணத்தை தான் வேல்யூ பண்ணுவான், மக்களை வேல்யூ பண்ண மாட்டான். இந்த மாணவர்கள் உயிரை விட்டுட்டு படிக்கிறதெல்லாம் அவங்க கண்ணிலே தெரியாது. பணம் கொடுத்து என் பிள்ளை எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் கூட இருக்கும்போது இந்த தில்லுமுள்ளு நடக்குது. ஏற்கனவே நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆள் மாறாட்டம் பண்ணாங்க, போட்டோவே மாத்தி ஒட்டி ஆள் மாறாட்டம் பண்ணாங்க. அதையும் நாம தான் வெளியே கொண்டு வந்து பயங்கரமா சண்டை போட்டோம். தமிழ்நாட்டிலேயே 4-5 பேர் பிடிபட்டாங்க அதுல. அப்ப ஆள் மாறாட்டம் பண்ணாங்க, பரீட்சையே வேற ஒருத்தர் எழுதிட்டு இவர் பரீட்சை எழுதுறாருன்னு போய் சொல்லி கைரேகையில மாட்டிக்கிட்டவங்களா உண்டு. இந்த டெஸ்டிங் ஏஜென்சி தனியார் ஏஜென்சியா இருக்கிறனால இன்னும் கூடுதல் தில்லுமுள்ளுகள் இருக்கு. நீங்க ஒரு பெரிய நீட்டு ட்ரைனிங் சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களே, அந்த நீட் ட்ரைனிங் சென்டர் என்ன பண்ணுதுன்னா, என் ட்ரைனிங் சென்டரை உயர்த்தி பிடிக்கணும்னா என்னதுல நிறைய மார்க் வாங்கணும், நிறைய மார்க் வாங்கணும்னா எனக்கு அந்த ஏஜென்சியோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் டெவலப் பண்ணணும். அப்ப லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து அவங்களோட தொடர்புல இருந்துகிட்டு பல நேரம் இந்த டெஸ்டிங் ஏஜென்சிகளுக்கு பரீட்சைக்கான அந்த அந்த க்வெஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற வேலையவே இந்த குரூப் தான் செய்யுது. இந்த நீட் தேர்வு பயிற்சி கூடங்கள் இருக்கு இல்லையா, அவங்கதான் க்வெஸ்டின் பேப்பரை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இது கூட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையான ஒரு இதுதான், நியூஸ் தான். எப்படியா இந்த ஏஜென்சியில படிக்கிறவங்க மட்டும் இப்படி வர்றாங்க, ஏன் இப்படி மட்டும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டினே இவங்க வந்து இதுதான் க்வெஸ்டின்னு அவங்களை பேச வைக்கிறாங்க. அந்த டெஸ்டிங் ஏஜென்சியே இப்படித்தான் நடத்தணும்னு அவங்க இயக்குறாங்க. இது நடக்குது, நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி நீ அமெரிக்கால இருந்து கொண்டு வந்தாலும் அதை இயக்குறது இங்க இருக்கிற ஒரு முதலாளி, கல்வியை ஒரு முதலீடாக போட்டு அதுல பணம் எடுக்கிற ஒரு முதலாளி. அப்ப அந்த முதலாளியும் சேர்ந்துகிட்டு இங்க நம்ம பிள்ளைங்க தலையில விபூதி அடிச்சுட்டு போறான். இதுல ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நிறைய காவிகள் என்ன சொல்றாங்க, நேர்மையா நடக்குது, உண்மையா நடக்குது, இங்க வந்து டொனேஷன் தடுக்கப்பட்டிருக்கு, டொனேஷனே கொடுக்கறது இல்ல, நல்ல பார், இதெல்லாம் ஹம்பக்கு பொய் புரளி. ஒரு உதாரணம் சொல்றனே, இங்க இருக்கிற கர்நாடக மாநிலத்துல ஏராளமான மருத்துவ கல்லூரிகள் பிடிபட்டுச்சு போன வருஷம். எப்படி பிடிபட்டாங்க அப்படின்னா,
60 லட்சம் 70 லட்சம் டொனேஷன் வாங்குறதுல பிடிபடல. அங்க வேற ஒரு உள் வேலை நடந்திருக்கு. ஒரு பையனை கூப்பிடுறது, நல்லா படிக்கிற பையன், ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருப்பான். அந்த பையனை கூப்பிட்டுட்டு, அப்பா நீ எங்க இதுல வந்து பரீட்சை எழுது, எழுதிட்டு எங்க காலேஜ சூஸ் பண்ணு, உனக்கு 10 லட்சம் கொடுத்துறேன். அவன் நீட்டு பரிச்ச மாதிரி ஒரு பரீட்சை எழுதிட்டு அவங்க காலேஜ சூஸ் பண்ணிவான். சூஸ் பண்ணோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பரீட்சை நடந்து முடிச்சிருச்சு, சூஸ் பண்ணிட்டான், நீ அட்மிஷன் போடுறதுக்கு வரணும். அன்னைக்கு இந்த பையன் வரமாட்டான். இப்ப அட்மிஷன் போடலன்னா அந்த சீட்டு இந்த மாநிலத்துல இருக்கிற அந்த கல்லூரிக்கு போயிடும், அரசாங்கம் அதை எடுக்க முடியாது. அப்ப இந்த கல்லூரி அதை இன்னும் நல்ல கிரேட்டுக்கு விற்கிறான். இப்போ ஒரு போட்டி உள்ளூர்ல இருக்கும் போது பெரிய ஹெவியான போட்டியா இருக்காது, தேசிய அளவுல நடக்கும் போது அந்த போட்டி இன்னும் ஹெவியா மாறும், இன்னும் அது காம்படிஷன் அதிகமாகும், அதுல பணம் இருக்கிறவ இன்னும் ஜெயிப்பான். அப்ப பணம் இல்லாத வீட்டு பிள்ளைங்க நாசமா போய் தெருவுல நிக்கணும் கனவுகளோட. இதுல இன்னொரு பெரிய ஆபத்து இருக்குங்க, இந்த டெஸ்டிங் ஏஜென்சி டெஸ்ட்ல எல்லாம் கோடி கணக்குல பணத்தை செலவழிச்சு உள்ள போய் உட்கார்றான். இந்த பசங்க எப்படி போய் கிராமங்கள்ல போய் உட்கார்ந்து ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவரா மாறுவாங்களா? கிராமப்புறங்கள்ல இருக்கிற மெடிக்கல் சென்டருக்கு மருத்துவர்கள் கிடைப்பாங்களா? இன்னும் 50, 20, 30 ஆண்டுகள்ல இந்தியா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் மருத்துவத்துறையில, இந்த நீட் தேர்வால. ஏன்னா பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு ஃபாரின் போயிருவான், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போயிருவான். இங்க லோக்கல்ல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம், உள்ளூர்ல இருக்கிற சின்ன ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் மதிக்க மாட்டாங்க. அப்ப கிராமம் சார்ந்த பிள்ளைங்க அங்க வந்தாதான் அவங்கவுங்களுக்கான வேதனை புரியும், அந்த பிள்ளைங்களுக்கு தான் சூழல் புரியும். அவங்க நல்லா படிச்சு ஃப்ரீயா அரசாங்கத்தினுடைய செலவுல படிச்சு அவங்க டாக்டர் ஆகும் போது நமக்கு மருத்துவ வாய்ப்பு கிடைக்கும், மருத்துவமே கிடைக்கும், சுகாதாரமே கிடைக்கும். இப்ப எல்லாத்துலயும் குண்டடி போட்டு சீரழிச்சு வச்சிருக்கு இந்த கூட்டம். அதனால இந்த மெடிக்கல் டெஸ்ட் வைக்கிறவ எல்லா முதலாளிகளும் ஒண்ணு கூடிக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை முடிச்சு விடுறாங்க. அதைத்தான் நான் அதை பாக்குறேன். சரி, இப்ப நீங்க மருத்துவ கட்டமைப்பு மருத்துவ கல்லூரிகளுமே பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதன்மையான இடத்தில் இருக்கிறது அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும். அதனுடைய பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான விஷயம் நீட் தேர்வுக்குள்ள இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏராளமான முறைகேடுகள் இதில் தான் நடக்கிறது எனும் போது தேசிய அளவில் இப்படி ஒரு தேர்வு எதற்கு என்ற கேள்வியை நாம் வலுவாக எழுப்ப வேண்டிய இடத்துல இன்னைக்கு இருக்கும். அது நடக்குமான்னு சொல்லுங்க. இன்னொரு புறம் நீதிமன்றம் இதுல தலையிட்டுதான் மறுதேர்வு பற்றி பேசி இருக்கிறாங்க. அப்படியானால் இந்த தேர்வில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை சுட்டி காட்டி ஒரேடியாக இந்த தேர்வை வந்து நடைமுறையிலிருந்து நீக்குவதற்கு சரியான சந்தர்ப்பமா இதை பார்க்கலாம், அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? சம்பந்தப்பட்டவர்கள் இந்த என்டிஏவை தாண்டி தர்மேந்திர பிரதான் அவர்களோ இல்ல பிரதமர் மோடியோ அவர்கள் இந்த வளையத்திற்குள் வருவார்களா? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? தர்மேந்திர பிரதான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவர் பாட்டு உளறிட்டு இருக்கிறார். மோடி இது காதலையே விழுந்த மாதிரி காட்டிக்கல. இப்படியான சிக்கல் வரும்போதெல்லாம் மோடி மோடி காதை கிச்சுன்னு அடைச்சுப்பாரு. நீதிமன்றங்களும் கண்களையும் காதுகளையும் பல நேரம் மூடிக்கிறது. ஒட்டு மொத்தமா இந்த தேர்வை ரத்து செய்திருக்கணுங்க. இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு. ஒரே ஒரு புள்ளி ஒருத்தன் அவங்களுக்கு வாச்சுன்னா நீங்க தலை சுத்தி போவீங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேனே, 2024 இந்த தேர்வுல 1770 பேரு 700 மார்க் வாங்கியிருக்கான். 700 மார்க், 1770. 21,724 பேர் 650 மார்க்கு. 80,468 பேர் 600 மார்க்கு. இதுல 407 பேர் 710 மார்க்கு. 720 மார்க் தாங்க பரிச்ச. 407 பேர் 710 மார்க்கு. 225 பேர் 715 மார்க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 57 பேர் 720. அதுல 50 பேர் கிரேஸ் மார்க் போட்டு தூக்கி இருக்கிறாங்க. 17 பேர் 720. என்ன நடக்குதுங்க? இதுக்கு முன்னாடி வந்த பட்டியலை நான் உங்களுக்கு அனுப்புறேன், தயவு செஞ்சு இந்த வீடியோல போட்டு விடுங்க. அப்ப எல்லாமே திட்டமிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்வு முறையே வந்து ஒரு கம்பக்கா இருக்கு. இப்ப இதை பார்த்த நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கணும்? இந்த தேர்வையே ரத்து செய்யுங்கயா. 1000 பேர் 700 பேர் வாங்குவான், ஆனா சாதாரணமா படிச்சு எழுதுற பிள்ளைங்க வந்து 300 மார்க் 400 மார்க்ல தெருவில் நிப்பாங்களா? இப்ப யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? இந்த திருட்டுத்தனம் பண்ணவங்க தானே வாய்ப்பு கிடைக்கும், நிப்பாட்டு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கணும். ஆனா பிரச்சனைக்குரியவர்கள் கிரேஸ் மார்க் போடப்பட்டவர்கள் மட்டும் திரும்ப தேர்வு எழுதுவாங்கன்னா அது என்ன? அப்ப அதுல முறைகேடு நடக்காதா? மொத்தமா தேர்வை ரத்து பண்ணுங்க. இதுல எல்லாம் ஒரு பாப்பா என்ன பண்ணிருக்காங்க, பிளஸ் டூல ஃபெயிலு. அந்த பொண்ணு 720. என்ன நடக்குதுங்க? இன்னொரு சென்டர் ஹரியானால ஒரே சென்டர்ல 8 பேர் பாஸ். இதை நீங்க நம்ப சொல்றீங்க. சோ நீதிமன்றங்களும் வேடிக்கை பார்க்குதோ என்ற அச்சத்தை நான் வெளிப்படையா அங்க பதிவு செய்யறேன். நான் இதுல இன்னொன்னு என்ன பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, மோடி பேச மாட்டாரு, நீதிமன்றங்கள் பேச மாட்டாங்க, ஆனா நம்மை போன்ற சமூக நீதி இருக்கிற முக ஸ்டாலின் அவர்கள் போன்ற முதலமைச்சர்கள் இதை தொடக்கத்துல இருந்து கத்திட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே
நம்ம எல்லாம் பாதுகாப்பான ஒரு மாநிலத்துல இருக்கோன்னு இது மாதிரி பிரச்சனை வரும்போதுதான் தெரியும். ஏகே நீதிபதி ஏகே ராஜன் கமிஷனை ஆரம்பிச்சு பல லட்சம் பெற்றோர்களையும் பொதுமக்களையும் ஆக்டிவிஸ்டுகளையும் சந்திச்சு ஒரு பக்கா அறிக்கை தயாரிச்சு அந்த அறிக்கையை கையில கொடுத்து இப்ப மீண்டும் அப்பயே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா பல மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணி பல மாநிலங்களை கொடுத்தாங்க. அதனாலதான் வெஸ்ட் பெங்கால்ல அதை வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு பெரிய போராட்டத்தை கூட அங்க பெங்கால் பக்கம் நடத்தினாங்க. இப்படி பாத்தீங்கன்னா இந்தியா முழுசு இப்ப திரும்ப டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்க போறாரு முதலமைச்சர். அப்ப நாம அதுக்கான போராட்டத்தை விட்டுறக்கூடாது. முதலாளிங்க அடிப்பான், முதலாளிங்க கல்வியை உருவான், நம்ம பிள்ளைங்களை தெருவுல நிக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்ப்பான். எந்த அதிகாரமும் ஒற்றுமையா போராடுறவன் முன்னாடி மண்டிக்கிட்டு தான் ஆகணும். அந்த வேலையை நம்ம பார்க்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு நம்ம நம்மளை போன்ற பெற்றோர்களுக்கு இருக்கு. அப்ப களத்துல நிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு, அரசோட நிக்கிற கள செயல்பாட்டாளர் இருக்கு. அப்ப எல்லாரும் சேர்ந்து நிக்கும் போது மோடி என்னங்க, மோடியோட அப்பா வந்தாலும் படிஞ்சுதான் ஆகணும். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த தேர்வை நிறுத்துவதற்கான சகல வேலைகளையும் கூட்டணியாக இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக நின்று இதை எதிர்த்தார்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்யும். இந்த சூழ்நிலையில் நீங்க ஆர்எஸ்எஸ் உடைய ஏபிவிபியே களத்துல நிக்கிறாங்க, அவ சிபிஐ உத்தரவிடுங்கள்னு கேக்குறான். ஏபிவிபிஆர் ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பு, அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்து, அதுல அந்த தலைவர் இன்னைக்கு இப்ப ஒரு போக்சோ சட்டத்துல கைது பண்ண போனாரு, அது வேற விஷயம். அது அவங்க அந்த இதை சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு அந்த அமைப்பும் சேர்ந்து உள்ள வந்து நின்று போராடுது. அப்போ இன்னும் சொல்ல போனா மகாராஷ்டிராவில பிஜேபி தான் ஆளுது, அவங்களும் அங்க நின்று இதுக்கு உடனே தீர்வுன்றாங்க. அப்ப தீர்வுன்றது 2000 பேரை திரும்ப பரிச்சை எழுத வைக்கிறது இல்ல தீர்வு. இந்த ஒட்டுமொத்த தேர்வையும் கேன்சல் செஞ்சுட்டு நீட்டா திரும்ப வைக்கலாம் ஒண்ணு இல்ல. இதுவே தப்பு தப்பாதான் நடக்குது, இந்த உண்மை பலருக்கும் வெளிப்படையா தெரியுது. அப்ப இந்த நீட் போன்ற தேர்வுகள் அவசியம் இல்ல, அந்தந்த மாநில கல்விச் சூழலுக்கு ஏற்ப மருத்துவத்தை டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் போது மட்டும்தான் இந்தியா ஒரு சமச்சீரான வளர்ச்சியை நோக்கி போகும். இல்லைன்னா வலுவா இருக்கிறவன் ஜெயிப்பான், இல்லாதவே நம்மள மாதிரி ஆளுக பின்னாடி போய் நிற்பான். நிச்சயமா இந்த நீட் தேர்விலிருந்து இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று பாத்தீங்கன்னா கடுமையாக படித்து மதிப்பெண் எடுத்தால்தான் மருத்துவராக முடியும் என்ற ஒரு சூழலை வந்து தவறாக பயன்படுத்தி முறைகேடான வழியில உள்ள வந்து மதிப்பெண் எடுக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார்கள். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா சாதாரணமாக அதில் தேறினால் போதும் பணம் கொடுத்து படிக்கலாம் என்ற சூழலும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுவது உண்மையிலேயே மருத்துவராக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சாமானிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் தான். அதனால இந்த தேர்வை ஒரேடியாக நீக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கருத்தாகவும் இருக்குது. பார்க்கலாம், இது போன்ற முறைகேடுகள் மீண்டும் மீண்டும் வெடிக்க வெடிக்க நிச்சயமா மக்களும் களத்தில் குதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வைக்க மிக்க நன்றி. நன்றி தொடர், நன்றி.